நான் வந்து இந்த கிளாஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ராஜேஷ் சாரோட வீடியோஸ் நான் அதிகமாக பார்ப்பேன். அப்படி பார்க்கும் போது ஜோசியத்தை பத்தி நிறைய பார்ப்பேன். இது என்னையா புதுசா இருக்கு, ஒரு கான்செப்ட் வந்துட்டு புதுசா இருக்குதே, 10 வருஷத்துக்கு ஏதோ லக்னம் மாறுதுன்றாங்க. லக்னமே நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், லக்னத்துக்கு முக்கியத்துவம் இப்பதான் கொடுக்கணும்ன்றதே இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க என்ன ராஜேஷ் சார் வீடியோ, நான் ராஜேஷ் சார் சொல்றதெல்லாம் ரொம்ப தேர்ந்தெடுத்து கரெக்டான பர்சன்ஸ் தான் சூஸ் பண்ணி வீடியோ போடுவாங்க. அதனால எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், எப்படி ராஜேஷ் சார் இவங்களாம் சூஸ் பண்ணாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்றதுல என்ன கருத்து இது அப்படின்னு ஆரம்பத்துல திட்டிகிட்டே இருந்தேன். ஏ என்ன வீடியோஸ் எல்லாம் தேவையில்லை, ராஜேஷ் சார் யாரோ தப்பான ஆள்கிட்டவே மாட்டிக்கிட்டாரு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ண, சம்பத் சாரோட வீடியோ பார்த்தேன். சம்பத் சார் வந்து எப்படி பேசுவாருன்னா, அப்படியே ஒரு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் இதுதான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு பேசுவாரு. எனக்கு திருப்பி கீழே வந்து ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம்னு பேர் இருந்தது. இவங்க ஏஎல்பி இவங்க வந்து அந்த கோஷ்டி போல இருக்க, சரி இவங்களை பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பாலாறு சுவாமிகள் வீடியோ பார்த்தேன். அவர் கொஞ்சம் ரொம்ப பொறுமையா நிதானமா ஸ்வீட்டா பேசுவாரு. என்ன இது கீழே போய் பேரை பார்க்கும் போது ஏஎல்பி பாலாறு சுவாமிகள், என்ன ஒண்ணுமே புரியலையே, இவங்க யார், இவங்க புதுசு புதுசா இருக்கிறாங்க, ஆனா ஏஎல்பி ஏஎல்பி மட்டும் வருதேன்னு சொல்லிட்டு அந்த பேரை மட்டும் ஏஎல்பிய மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். சரி ஏஎல்பினா என்ன, நம்மளும் எவ்வளவு ஜோசியக்காரங்கள்ட்ட பாத்துட்டோம், யாரோ என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாத்தையும் பாத்துட்டோம், சரி ஏஎல்பினா என்னன்னு பார்ப்போம், போய் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்புறமேட்டு ஏஎல்பியோட வீடியோஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து, ஏன்னா நமக்கு ஒரு வீடியோ பார்த்தா கீழே நிறைய சஜஷன்ஸ் வீடியோ வரும், அந்த சஜஷன்ஸ் வீடியோல போயிட்டு பொதுமூர்த்தி ஐயாவோட வீடியோ பார்க்கும் போது எனக்கு ஆரம்பத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே எனக்கு புரியாது. பாலாறு சாமிகள் சொல்றது மட்டும் புரியும், சாந்தி தேவி மேடம் வந்து எனக்கு கொஞ்சம் புரியும். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது, சரி நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவங்க மட்டும் ஜோசியம் கேட்போம், இவங்க ஏதோ 100% துல்லியமா சொல்றேன் துல்லியமா சொல்றேன்னு சொல்றாங்களே, நம்மளும் எவ்வளோ ஜோசியக்காரங்களும் பல வருஷமா பார்த்துட்டு வந்துட்டு சாந்தி தேவி மேடம்க்கு அக்டோபர் மாசம் கால் பண்ணேன். கால் பண்ணி, மேடம் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு எமர்ஜென்சியா ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மேம் என்ன சொன்னாங்கம்மா, கிளாஸ் இன்னொரு 10 நாள் ஆரம்பிக்குதுமா, நீ வேணா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ, படி, உனக்கு படிச்சுன்னா உனக்கு புரிஞ்சிடும், வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, மா நீ ஃபீஸ நீ ஜாதகம் பார்த்தா உனக்கு என்ன ஆக போதும், ஃபேமிலிக்கும் சேர்த்து அதை விட கம்மியா தான் ஆகும்மா, நீ போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆனால் நம்மளால படிக்க முடியுமா, 15 டேஸ்ல படிக்க முடியுமா ஜாதகத்தை, ஒரு ஜோசியம் நம்ம படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. நான் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன், அக்டோபர் மாசம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். நவம்பர் 1st வீக் வந்து மேம் வந்து திருப்பி எனக்கு நவம்பர்ல வந்து 16th ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் என் முருகப்பெருமான்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு தான் நான் செய்வேன். நீங்க பார்த்தா நம்பமாட்டீங்க, ஏஎல்பி ஏஎல்பி ஏஎல்பின்ட்டு பாண்டிச்சேரியில அங்கங்க எல்லா கோயிலும் கட் அவுட் வச்சிருந்தாங்க. நான் என்ன நினைச்சுட்டேன், ஏஎல்பியோ கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நான் நினைச்சிட்டு நான் அந்த ஏஎல்பி நம்பருக்கு போன் பண்ணி நான் கேக்குறேன், எங்க அச்சலட்சணை பத்தி கிளாஸ் இங்க பாண்டிச்சேரியில டைரக்டா எடுக்கிறீங்களாங்கன்னு சொல்லி கேட்டா, அச்சலட்சணை பத்தி என்ன கிடையாதுமா, இது பாரம்பரிய ஜோதிடம்னு சொல்லி சொல்றாங்க. சார் ஏஎல்பின்னு போட்டிருது சார், ஏஎல்பின்றது இது வேற பேருமா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா நம்ம ஒண்ணு தேனா இங்க ஒண்ணு வருது சொல்லிட்டு திருப்பியும் அந்த செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போகும்போது அங்கேயும் அந்த ஏஎல்பி கட் அவுட் இருந்தது. ஏதோ என் முருகர் ஏதோ சொல்ல வராரு, முருகர்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன முருகா திருப்பி திருப்பி ஏஎல்பி ஏஎல்பின்னு காட்டுற, நான் என்ன படிக்க வேணானு என்னன்னு கேட்கும் போது, எங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்செப்ட் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோல போய் நின்று நான் சாமி பார்த்தேன்னா சாமி அதை செய்ய சொல்றாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நாங்கள் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணுவோம். அன்னைக்கு அதே மாதிரிதான் நின்னும் சாமி வந்து ஏதோ சிரிச்சு ஏதோ சொல்ற மாதிரி இருந்து, ஓகே சொல்லிட்டாரு, கந்தசஷ்டியில வேற வருது, நீ ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாரு, வேற வழி கிடையாது, அவர் சொல்லிட்டு அவங்க மீறது கிடையாது, நம்ம போய் ஜாயின் பண்ண, புரியுதோ புரியலையோ நம்ம போய் ஜாயின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஜாயினிங்க்கு சாந்தி தேவ மேடம்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஐயோ நமக்கு புரிய போதோ புரியாதோ அப்படியே யோசனை பண்றது போது, சாந்தகுமார் சார் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தார், அந்த நட்சத்திரத்தை மனப்பாடம் பண்றதுக்கான ஒரு வீடியோ எக்ஸ்பிளேஷன் போட்டு ஒரு வீடியோ அமைச்சிருந்தது. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு 200% நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே நம்மளால முடியும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தை வந்து எப்படிலாம் மனப்பாடம் பண்ணலாம், எந்தெந்த வழியில மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.
அது நான் அன்னைக்கே உட்காந்து அதை ஃபுல்லா எழுதி எழுதி பார்த்தது, அவங்க சொன்ன மாதிரியே சொல்லி 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 நான் அதை அன்னைக்கே முடிச்சுட்டேன். அந்த மனப்பாடம் பண்றதெல்லாம் முடிச்சுட்டேன் நானு. எனக்கு ஈஸியா போய் எந்த நட்சத்திரம் கேட்டாலும் நான் கரெக்டா சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒரு ஒரே ஒரு சந்தேகம் வந்தது, அந்த நட்சத்திரத்தை வந்துட்டு நம்ம ராசி கட்டத்துல பிரிக்கும் போது இதுல வந்து கார்த்திகை மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகேயன் இதுல வரும், இதுல வந்துட்டு கார்த்திகையில இருந்து ஆரம்பிச்சு. அப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அப்ப சார் சொல்லி கொடுத்தாரு, சாந்தகுமார் சார் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, அஸ்வினி பரணி கார்த்திகை, பரணி கார்த்திகை ரோகிணி, கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம். அது எவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னா எனக்கு அவ்வளவு அவ்வளவு அட்ராக்டிவா இருந்தது. ஆஹா, நம்ம இது எப்படி படிக்க தெரியாம ரொம்ப நேரமா கன்ஃபியூஸ்ல இருந்தோமே, சார் சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாஸும் பஞ்சாங்கத்தை பத்தி அவங்க சாந்தி தேவ மேடம் எடுத்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு கிரகங்களை பத்தி எடுத்தது. கிளாஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்ட் சார். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டே நமக்கு புரிதல் இல்லை, நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நெக்ஸ்ட் டே நமக்கு எடுக்கும் போதும் அதோட புரிதல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நேத்துக்கு நமக்கு இருந்த குவெஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே செகண்ட் டே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே துல்லியமா கவனிச்சோம்னா கிளாஸ் வந்து அருமையான கிளாஸ். இத மாதிரி எல்லாம் 15 டேஸ்ல வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்றது சாத்தியமே கிடையாது. நான் நிறைய மினி மினி கோர்சஸ் எல்லாம் நான் போயிருக்கேன். நானு ஜோசியம் சம்பந்தமா கிடையாது, மத்த சம்பந்தமா சொல்றேன். ஜோசியம்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு. அதுலாம் எனக்கு இந்த 15 டேஸ்ல கிடைக்காத ஒரு ஷார்ட் புரிதல், இதுல நல்ல புரிதல் இருக்கு, நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்கு, நிறைய அனுபவங்கள் இருக்கு. கிளாஸ் பத்தி இது முடிச்சிடறேன், என்ன டைம் நான் நிறைய எடுத்து அதனால முடிச்சுக்கிறேன். நான் நூறு வேற எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து காலையில 4:30 மணி, காலையில 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும்ன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ். நான் எழுந்திருக்கணும்னு நினைச்சா கூட என் வீட்டுல இருக்கிறவங்க எதுக்கு எழுந்துக்கிறப்ப படுத்து தூங்கு, இப்ப ஏந்து என்ன பண்ண போற, நீ ஒரு சாமி கும்பிடுதாலும் ஒன்னும் கும்பிடுதாலும் படுத்து தூங்கு இப்படி திட்டி திட்டி படுக்க வச்சிருவாங்க. நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் போது என் டாக்டர் படிச்சுட்டு இருப்பா, காலைல அவ +2 படிச்சுட்டு இருப்பா, அவ கூட என் ஐசா ஏந்து வந்து உட்காந்துப்பான். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்ன உட்கார விட மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு 2 hours காலைல உட்காந்தேன்னா 10 மணிக்கெல்லாம் எனக்கு மயக்கம் வந்துடும், படுத்துருவேன், ஃபெயிண்ட் ஆயிடுவேன், அப்புறம் சமைக்கிறதுக்கு முடியாதுனால என்ன எழுந்திரிக்க விட மாட்டாங்க. இல்லைங்க அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க போறான், அப்படின்னு சொல்லி கொடுங்க சொல்லிட்டு வந்து உட்காந்து நான் கிளாஸை பொறுமையாக அட்டன் பண்ணி. ஆனா என்கிட்ட பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் எனக்கு முடிப்பு வந்துடும். 3 மணிலேருந்து முடிச்சுட்டு அலாரத்தை வச்சுட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் ஏந்து உட்காந்துப்பேன். எதுக்கு அலாரம் வைக்கிறேன்னு எங்க பொண்ணு திட்டுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இப்ப 4:30 மணிக்கு நானே முடிச்சுக்கிறேன். 4:30 மணிக்கு நான் சொல்ல மாட்டேன், எக்ஸாக்டா 3:33 நான் முடிச்சுப்பேன். அந்த நேரத்துல இருந்து அலாரத்தை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு எப்படா கிளாஸ் ஆரம்பிப்போம், எப்படா கிளாஸ் ஆரம்பிக்கணும் இப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். அவ்வளோ ஆர்வம். அது ஆர்வத்தை எப்படி சொல்லணும்னா, பிளட் டைம்ல 3 நாள் கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சாந்தி தேவி மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி, சாரி சாரி ஃபோன் இல்லை, மெசேஜ் போடுறேன், மேம் எப்போ மேம் கிளாஸ் வைப்பீங்க, கிளாஸ் இல்லாமல் ஏதோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது மேம், தயவு செஞ்சு எப்போ கிளாஸ் வைப்பீங்க. கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறதுக்காக நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் வந்து ஒரு எனக்கு புரிஞ்சுது, பிளட் இருக்குது, கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்காது, எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் அந்த கியூரியாசிட்டி மண்டக்குள்ள, ஐயோ கிளாஸ் அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, என்ன கான்செப்ட்ல, இந்த கான்செப்ட்ல போய் நிறுத்திட்டாங்களே, இந்த கான்செப்ட்ல போய் நிறுத்திட்டாங்களே, இது நடத்திருந்தா கொஞ்சம் வேற ஏதாவது நம்ம அதுல உட்காந்து ஜாதகத்துல தேடிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு அவ்வளவு கியூரியாசிட்டி இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது எப்படி சொல்றது தெரியல, உடம்பு ஃபுல்லா ஏதோ நரம்புலாம் குதிச்சு குதிச்சு விளையாடும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண போது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, 4:30 மணி கிளாஸ் பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அந்த 2 டேஸ் கிளாஸ் பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப் ஆப் வந்து பாத்தீங்கன்னா சார், நிஜமா எக்ஸலண்ட் ஆப். கத்துக்காத நான் வந்து உட்காந்து பாத்துட்டு இருப்பேன், என் பொண்ணு ஜஸ்ட் பாத்துட்டு இருப்பா, பாத்துட்டுமா அது 12வது கட்டத்துல இருக்கு, நீ 18 தடவை சொல்லிக்கிறது 12 வரையும் வரையும் அவ வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அவன் வந்துட்டான். நான் உட்காந்து கட்டம் போட்டு பார்த்து பார்த்து 12னா வரையும், 10னா மன அழுத்தம்ன்றத அது அவ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நாங்க அதிகமா பார்ப்போம் உட்காந்துக்கிட்டு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகுறாங்களா இல்லையான்னு பாப்போம், யார் யார் உனக்கு எனிமி, யார் யார் உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போட உட்காந்து. அம்மா இவ எனிமிதாமா, எனக்கு இவ எனிமிதாமா கரெக்டா சொல்றாங்கம்மா, எப்படிமா வருது எப்படிமா வருது கேட்பான். அதை விட லாஸ்டா சார் எடுத்த கிளாஸ் வந்து நியூமராலஜிக்கு பத்தி எடுத்திருந்தீங்களா சார், அந்த கிளாஸ் நாங்க உட்காந்துக்கிட்டு நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, ஐயா வந்து பொதுவுடைய ஐயா வந்து பேசிட்டு இருக்காங்க, ஏய் சார் வந்துட்டாங்க டி, நான் சார் பேசுறது கேட்கணும், இப்ப எடுத்தாங்களே எனக்கு முதல்ல சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு போட்டு போங்க எப்படின்னு ஒன்னே ஒன்னு சொல்லி கொடுத்தா போட்டுப்பாரு.
அதுக்குள்ள கிளாஸ்ல இருக்கிற 50 பேருக்கும் போட்டு பார்த்துட்டு, யார் யார் எனக்கு எனிமி, யார் யார் எனக்கு ஃப்ரெண்டு, யார் யார் ஒத்து வருவாங்க, எல்லாத்தையும் அவன் பார்த்து முடிச்சிட்டா சார். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி கிளாஸ் அட்டன் பண்றது நானு, ஆனா நான் எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல, இல்ல அவட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லாத்தையும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் அம்மா எல்லாத்தையும் அவங்களே யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அம்மா நீ அட்வான்ஸ் கிளாஸ் சேரும் போது என்ன வந்து பேசிக் சேர்த்து விடு, எனக்கு எக்ஸாம் முடிட்டோம், நீட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் பேசிக் கிளாஸ் நான் சேர்ந்துக்கிறேன், ஆனா அட்வான்ஸ் கிளாஸ் சேரும் போது நீ வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் நீ கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஹெட்போன் போட்டு அட்டன் பண்ணக்கூடாது, நான் கேட்பேன் அவங்க என்ன சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உனக்கு பேசிக் அட்டன் பண்ணாம அட்வான்ஸ் உனக்கு எதுவும் புரியாது, நீ பேசிக் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வரைக்கும் என்னால வந்து அட்வான்ஸ் அட்டன் பண்ணாமலாம் இருக்க முடியாது, நான் அட்டன் பண்ணியே தான் தீருவேன், அடுத்த மாசமே நான் சேர்ந்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவட்ட சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் சார், நான் எனக்கு கிளாஸ்ன்றது இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், கர்மா கிளாஸ் சார். கர்மா கிளாஸ்ல எனக்கு நடந்த மாற்றம் இருக்கு பாருங்க, அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அது எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த கர்மா கிளாஸ்ல இருந்து நான் மீண்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு 1 வீக் ஆச்சு. அந்த 2 கிளாஸ் செஷன் அட்டன் பண்ணிட்டு எனக்கு ஒரு 1 வீக், ஐயோ நம்ம அப்பா செத்துட்டாரு, நம்ம அப்பாவை நம்ம கும்பிடவே இல்லையே, சின்ன வயசுல இறந்துட்டாரு எங்க அப்பா, நம்ம கும்பிடவே இல்லையே, அவரை பத்தி ஒரு நாள் கூட நம்ம நினைக்கவே இல்லையே, படைக்கும் போது கூட ஏதோ கடமைக்கு அப்பாவுக்கு படைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் படை. ஏன்னா எனக்கு ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் இருக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க, எனக்கு அதனால அதை பத்தி எதுவுமே தெரியல. எங்க அம்மா தான் இருப்பாங்க, என் அம்மாவுக்கு எல்லாமே செய்வோம். அப்படி இருக்கும் போது சார் சொன்னும் போது, ஐயோ நம்ம அப்பா நம்ம வந்து ஒரு பண்டு நமக்கு ரெடி பண்ணி வச்சதுனால்தானே நம்ம ஒரு நல்ல எஜுகேஷன்ல போய் நம்மளால படிக்க முடிஞ்சது, நம்ம ஏன் இதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். அடுத்தது என்னோட ஆன்மாவுக்கு நான் இது வரைக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சதே கிடையாது. இந்த ஆன்மா இல்லைன்னா நான் இருப்பேனா, இந்த உடம்பு இல்லைன்னா நான் இருப்பேனா, நம்ம ஒரு நாள் கூட இதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அடுத்து இந்த மன்னிப்பு சார், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த மன்னிப்பை நான் கேட்க ஆரம்பிச்ச பிறகு தினம் 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 அந்த கர்மா கிளாஸ் எடுத்த பிறகு மன்னிப்பை வந்து எனக்கு எவ்வளோ பேர் என்ன எவ்வளோ கெடுதல் செஞ்சிருந்தா கூட சார் சொன்ன பிறகு அவங்க என்ன கெடுதல் செஞ்சாலும் அதை மறந்துட்டு அவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க, இல்லை நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நான் முதல் விஷயம் அந்த மன்னிப்பை தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நன்றியை வந்து நான் வந்து அஃபர்மேஷன்ஸ் இந்த இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா யூடியூப்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், பட் இந்த மன்னிப்பு கான்செப்டை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மன்னிப்பு கான்செப்டை நான் யூஸ் பண்ண பிறகு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என் ஹஸ்பண்டு கிட்ட எவ்வளோ மாற்றம், தினமும் காலையில நான் ப்ரே பண்ணும் போது என் ஹஸ்பண்டுக்கு சொல்லுவேன், தினமும் இப்ப இதுக்கு இந்த கிளாஸுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் காலில் டெய்லி விழுது, விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஏதாவது தவறு செஞ்சா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மா காலையிலே ஃபோன் பண்ணி, அம்மா என்ன மன்னிச்சிடுமா, ஏதாவது தவறு செஞ்சா மன்னிச்சிடுமா, நீ செஞ்சது எல்லாத்துக்கும் நன்றிமான்னு சொல்லிட்டு நீ என்னை பிளஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ், இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. உணர்த்துவதும் அந்த இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப நாளா ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்ட்லயே இருந்தேன், ஒரு குழப்பத்திலேயே ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில இருந்தேன், ஆனா இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஓகே இதுதான் நடக்க போகுது, நம்ம பாத்துக்கலாம், நல்ல வார்த்தை பேசுறது, காசப், முக்கியமா காசப்பை பத்தி சொல்லணும், காசப்னால இவ்வளவு பிரச்சனை வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாது, நான் பேச மாட்டேன் காசப் பேச மாட்டேன், பட் ஆனா வந்துட்டு என் டாக்டருக்கு அந்த பழக்கம் இருக்கு, வாசப் ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே ஸ்கூல்ல என்ன வந்து சொல்றதை பதிலா இவங்க இப்படி பண்ணாங்கம்மா அவங்க அப்படி பண்ணாங்கம்மா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும், அவட்ட வாசப் பேசுற கம்ப்ளைண்ட் இருக்கும், அடுத்தவங்களை பத்தி பேசுறது ஹேபிட் அவளுக்கு ஜாஸ்தியா இருந்தது. டீ இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உனக்கு வந்து பாவம் வந்து சேரும், உன வாழ்க்கையே வீணாயிடும், இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எல்லாத்தையும் இப்ப வாசப் பேசினா தயவு செஞ்சு என்கிட்ட வாசப்லாம் யாரும் பேசாதீங்க, அடுத்தவங்களை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, தப்பா பேசாதீங்க, வேண்டாம் எனக்கு வந்து ஏதாவது நல்லது பேசுறதா இருந்தா பேசுங்க, மத்தபடினா என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அந்த அளவுக்கு வாசப் பத்தி புரிதல் வந்துருச்சு, நம்ம என்ன பாவம் செய்யறோம், எதுக்கோசம் இந்த தண்டனை. அந்த என் புருஷன் முன்னெல்லாம் என்ன திட்டும் போது ஹர்ட் பண்ணும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஏன் என்ன மனுஷன் நம்மள ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது சார் ஒருத்தங்கிட்ட ஒரு லேடி கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்க முன் ஜென்மத்துல நீங்க செஞ்ச கர்ம வினைகளோட அவங்க வந்திருப்பாங்க, அதனால நீங்க வந்து இப்ப வந்து அவங்க கிட்ட இருந்து அனுபவிக்கிறீங்க, போன ஜென்மத்துல நீங்க அவங்களுக்கு செஞ்சிருப்பீங்க அதை நீங்க அனுபவி. இப்ப நான் அவங்க திட்டும் போது எனக்கு அந்த கோபமே வர மாட்டேன், ஓ போன ஜென்மத்துல என் ஹஸ்பண்ட நான் போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கவங்களுக்கு இருக்கு அதனால இப்ப அப்படி பண்றாங்க. ஆனா இந்த காலில் விழு ஆரம்பிச்சது வந்து சார் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் காலில
கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து நான் அவர் காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அவர்கிட்ட எவ்வளோ சேஞ்சஸ், அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சாந்தமாயிட்டாரு, ரொம்ப பேச அவருக்கே அந்த மன்னிப்போட உணர்தலை வந்து நான் அப்பதான் உணர்ந்தேன். ஓ, நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம கிட்ட இப்பெல்லாம் ரொம்ப பாசமா இருக்கிறாரு. என் டாட்டர் கூட நான் அவளுக்கு கேட்பேன், மனசுக்குள்ள கேட்டுப்பேன், என் டாட்டர் கவிதா மேல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவ செஞ்ச உதவிகளாம் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட ஆசீர்வாதம் அவளுக்கு முழுமையா இருக்கணும், அவளும் எனக்கு ஹெல்பிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிப்பேன். இதே மாதிரி வேண்டிக்கும் போது நம்ம சொல்லாமலே அந்த மைண்ட் கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசு மனசை கனெக்ட் ஆயிடுச்சு, நம்ம ஃபீல் பண்ணும் போது அங்க கனெக்ட் ஆகி அவ செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு. இப்போ வந்து எனக்கு இன்னொன்னு விஷயம் சொல்லுவோம், நான் ஆப்பை பத்தி எதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், அதை மறந்துட்டான். எனக்கு போன வீக் ஆக்சிடென்ட் ஆச்சு சார். நான் என்ன பண்ணேன்னா, நான் ஆப்ல அந்த 10 நிமிஷத்தை போய் சர்ச் பண்ணுவேன், 405 நாள், 45 நாள், 13 மணி நேரம், 5 நாள், நான் 10 நிமிஷம், நான் அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா உட்காந்து சர்ச் பண்ணுவேன். இந்த ஒரு வருஷத்துல என்ன ஆச்சு, ப்ரீவியஸ் டேல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்த ஷாப் வச்சிருந்தோம், இந்த இதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். 45 டேஸ் லாஸ்ட்ல என்ன ஆச்சு எல்லாத்தையும் கேட்பேன், உங்களுக்கு லாஸ்ட் 45 டேஸ் என்ன ஆச்சு, ஏன்னா அவங்க ஜாதகம்லாம் என்கிட்ட இருக்கும், லாஸ்ட் 45 டேஸ் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சா, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 5 டேஸ் இதெல்லாம் நடந்துச்சா, இல்ல நீ வர வர லாஸ்ட் 5 டேஸ், லாஸ்ட் 30 டேஸ் கேக்குறேன் கிண்டல் போடுவாங்க. ஏ ப்ளீஸ்பா சொல்லுப்பா, ப்ளீஸ்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி 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 கெஞ்சி கெஞ்சி. ஆனா எனக்கே நடந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால வந்து ஓகே நமக்கு வந்துட்டு 12ல் விரயம் இருக்குது, ஏதோ நமக்கு வந்து செலவு வந்து நம்ம ஒழுங்கா தெய்வத்துக்கு செலவு பண்ணதுனால நமக்கு இப்படி ஒரு செலவு வந்து எடுத்து விட்டுருக்காங்க. அது யாரு, நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் வந்து 12ல் இருக்கிறாரு, அதனால நமக்கு விரயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓகே எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தோம்னு திட்டினா உனக்கு ஊந்து ஊந்து வரதே வேலையா இருக்குது, எப்பப்பார் மாசத்துல 3 நாள் விழுந்து விழுந்து வரட்டு வர, இதுக்கு செலவு பண்ணதுக்கு பத்தல, ஏன் தலையெழுத்து நான் யாருக்கும் ஏதோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயா பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், ஐயா வந்து ஐயாவுக்கு நன்றி சொல்றதை விட ஐயாவோட ஃபேமிலிக்கு தான் சார் நன்றி சொல்லணும், ஐயாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் விட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்க தாய் தந்தை படிச்சிருக்கப்பா நீ வேலைக்கு போகணும்னு கட்டாயம் சொல்லியிருந்தாங்கன்னா ஐயா கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் தெரியுங்களா, ஏன்னா சரி கண்டுபிடிக்கட்டும் நான் வெயிட் பண்றேன், ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கான டைம் நான் கொடுக்கணும்னு நினைச்சாங்க இல்லைங்களா, அவங்க பசங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நான் ஐயாவுக்கு சொல்லுவேன், ஏன்னா அவங்க இடம் கொடுத்ததுனாலதான் ஐயாவால இவ்வளோ பொறுமையா இதை கண்டுபிடி, ஐயா வந்து சித்தரா இருந்தாலும் தனிமையில இருந்தாங்கன்னா அவங்களால இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஆனா ஒரு ஃபேமிலியில இருக்கும் போது அவங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லைன்னா முடியாது, ஏன்னா நான் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சேன்னா என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் செய்ய முடியும், அந்த விதத்துல நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐயா, ஐயா வந்து எப்படி சொல்றதுன்னா மத்தவங்க இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம பேசும்போது இப்ப மத்தவங்க எல்லாருமே பேசுவாங்க, நமக்கு அந்த ஃபீல் வந்து ஹார்ட்ல வந்து டச் ஆகாது, மனசுல வந்து டச் ஆகாது, ஆனா நான் ஐயா வந்து பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், வேலை இருக்கும் தான் ஹெட்செட் போட்டு கேட்டு நிற்பேன், இருந்தாலும் ஐயா வரும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து அவர் பேச பார்க்கணும்னு உட்காந்துருவேன், ஏன்னா அவங்க பேச பார்க்கும் போது மனசு உள்ள இந்த இறுக்கம் வந்து இறங்குன மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு தெளிவு நம்ம கிடைச்சிடும், கவனமா நல்லதுமா நல்லதையா ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை அப்படியே நமக்குள்ள ஒட்டிக்கும், நான் அதனால பேச இப்ப நான் பேசும்போது அம்மா கவனம் செய்யுமா கவனமா செய்யுமா நல்லதுமா, இந்த நம்ம கிட்ட இருந்த அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம வந்து ஏ அதை போட்டு போறடி அப்படின்னு நம்ம சொல்றது போல மா ஜாக்கிரத பார்த்து எடுத்து வை கவனமா எடுத்து வை, வார்த்தைய நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து டவுட்டு நம்ம கேட்போம், இதை நம்ம ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இந்த கிளாஸுக்கு வந்த வரைக்கும் கேள்வின்னு நம்ம மாத்திக்கிட்டோம், அந்த கேள்வியை நான் இந்த கிளாஸ்ல மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவேன், எல்லா இடத்துலயும் கேட்காத அப்படி கேட்காத கேள்வி கேளு, கேள்வின்னு சொல்லு, புரிதல் வேணும்னு கேளு, எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எனக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன், வேர்ட்ஸ் நான் வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இதை முக்கியமா சொல்லணும். அப்புறம் ஐயா வந்து பேசும் போது நமக்கு அந்த ஃபீலிங் வந்து அப்படியே ஷார்ட் அவுட் ஆயிடும், என் டாக்டர் சொல்லுவேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, ஐயா வந்து பேசிட்டு போயிட்டோமா, அவங்க ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்கம்மா அதை நான் கேட்டு முடிச்சிடறோமா, அதுக்கப்புறம் நான் உன்ட்ட எது வந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா அவளுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கும் போது நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அவ உடனே வந்து 2 போன் வச்சிருக்கோம்,
அந்த பேய்ட் சாஃப்ட்வேர் இருக்கிற போன்ல வந்து அவ கையில வச்சுப்பா. இங்க நான் பேசுறதை கேட்டு நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா டக்குன்னு அதை போட்டு அவளுக்கு பாக்கணும், எனக்கு புரியுதோ இல்லையோ. அந்த அம்மா உட்காந்து நோண்டிட்டு இருப்பாங்க, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும். அவங்க எப்ப எப்போன்னு இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு புரியாது, நான் என்ன பண்றேன்றது புரியாது. பட் ஆனா இப்ப வந்து அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சொன்னது பிறகு அவரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. உன்னோட ஜோதிட ஆராய்ச்சியில நீ பெரிய ஆளா வந்து உலகத்துல பெரிய ஆளா வரணும்னு இப்ப டெய்லி ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதுவும் ஒரு ஹாப்பி. எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் வந்து பாசிட்டிவா வேர்ட்ஸ் கிடைக்கிறது வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஒரு ஃபீலா ஒரு காத்துல பறக்கிற பறவை மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஎல்பி தான். இந்த ஏஎல்பி உலகத்துல வேர்ல்டு சின்னதா சொல்லக்கூடாது, ஏஎல்பி உலகத்துள்ள இருக்கிற அனைத்து உயிரினங்கள் எப்படி சொல்றது எனக்கு வேர்ட்ஸ் தெரியல. ஏஎல்பி உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்டார் வந்து ஒரு கடவுளா இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை ஒரு ஒரு விருட்சகத்துக்கும் அப்படியே ரெக்கைகள் பிரிஞ்சு 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 லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல வந்து ஸ்டார் சொல்லும் போது 8000 பேர் படிச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அது வந்து 8000ன்றது 8 கோடி 8 பில்லியன் வேர்ல்டு ஃபுல்லா ஏஎல்பி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அப்புறம் சாரோட ஆசீர்வாதம் இருக்கணும். எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். முக்கியமா உமா வெங்கட் மேம், சாந்தி தேவி மேம், ரங்கநாதன் சார், சத்யநாராயண் சார், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப